Hello guys, welcome to the channel Tamil Dentico. இந்த உலகத்துல இருக்க பல பேர் டாக்டர் கிட்ட போறதுக்கே பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படினு கேட்டிங்கனா டாக்டர்ஸ் போடக்கூடிய அந்த ஊசிக்காக தான் இருக்கும். ஏன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட அந்த பயம் இருக்கலாம். ஈவன் எனக்கும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு இப்ப டாக்டர் ஊசி போட போறாங்க அப்படினா அவங்க அதிகமாக சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா வலிக்காத மாதிரி ஊசி போடுங்க டாக்டர்ன்றது தான். அப்படி உண்மையிலே வலிக்காத மாதிரி ஊசி போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக முடியும். எப்படின்னா ஊசியே இல்லாமல் ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா எப்படி வலிக்கும் அப்படின்றது தான். ஊசியே இல்லாமையா, அது எப்படிப்பா ஊசி இல்லாமல் ஊசி போட முடியும்னு கேட்டிங்கன்னா எஸ் போட முடியும்னு நான் சொல்லலை, நெதர்லாண்டில் இருக்க ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் ஊசியே இல்லாமல் ஊசி போடுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நீடில் ஃப்ரீ இன்ஜெக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லேசர் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பபுள் கன் லேசர் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி லேசர் பீம் மூலமாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய மைன்யூட்டான போர்ஸ் வழியாக துவாரங்கள் அந்த போர்ஸ் வழியாக மெடிக்கேஷன்ஸை இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு கோவிட் வேக்சினையும் ரீசெண்டாக போட்டிருக்காங்களாங்க அவங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது சுத்தமாக வலிக்கவே வலிக்காதாங்க. 20 யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபஸர் டேவிட் ஃபெர்னாண்டஸ் ரிவாஸ்ன்றவர் இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஐடியாவை கண்டுபிடிச்ச அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த லேசர் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி ஒருத்தருக்கு மஸ்கிட்டோ கடிக்கிற டைமை விட, அதாவது மஸ்கிட்டோ கடிக்கிறத விட சீக்கிரமாகவே இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது போடும்போது எந்த ஒரு வலியும் வராது அப்படின்னும் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் இது ஸ்கின்ல இருக்கக்கூடிய நர்வ் எண்டிங்ஸை டச் பண்ணாது அப்படின்றாரு. ஸ்கின்ல இருக்கக்கூடிய நர்வ் எண்டிங்ஸை டச் பண்ணாதான் ஒருத்தருக்கு வலி வரும். இதை டச் பண்ணாமல் போடக்கூடியது தான் இந்த டெக்னாலஜின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைனி ட்ராப் ஆஃப் லிக்விடை 100 km/h, அதாவது 60 mph வேகமாக நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஸ்கின் போர்ஸ் மூலயமா நீடிலே இல்லாமல் லேசர் யூஸ் பண்ணி செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஊண்டு, அதாவது காயமும் வராது. அண்டு எந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் போட்ட இடமே தெரியாது, தடமே தெரியாது அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனால நீடில் கண்டாமினேஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஊசி போடுறதுனால வர பயம், ஊசியை கண்டா பயம் வருது இல்லைங்களா, அந்த பயத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ்க்கு 1.5 million euros யூஸ் பண்ணி இன்னும் நல்லா டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீடிலுக்கு பயப்படக்கூடிய அந்த ட்ரைஃபானோஃபோபியா பேஷண்ட், அதாவது ஃபியர் ஆஃப் நீடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஈஸியாக மெடிசன்ஸை இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். Thanks for watching. Let's learn the medicine in our Tamil.